ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணவடம்ல உங்கள் கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா கொரோனா வைரஸோடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து அமல்படுத்த போகிறாங்க ஸோ ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு மூலமாக வந்து என்னென்ன ஷாப்லாம் வந்து இருக்கும் என்னென்ன ஷாப்லாம் இருக்காது ஸோ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கடையெல்லாம் இருக்கும் என்னென்ன கடையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு ஸோ இதை முழுசா பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலிக்கடை ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை கம்பல்சரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா தடை உத்தரவு கிடையாது ஸோ மல்லிக்கடை எப்போயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷாப் ஸோ பால் அங்காடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ பால் பண்ணை பால் அங்காடி ஸோ பால் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள்லாம் வந்து பார்த்தினா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தினா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடை ஸோ காய்கறி கடை ஆஸ் சொஷல் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதை படி நீங்கள் வருத்தப்பட தேவை என்னடா அது காய்கறி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கலாம் எதுவுமே தேவையில்ல ஸோ அந்தந்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம் ஸோ காய்கறி கடை ஆஸ் ஷெஷல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறிக்கடை கடை ஸோ கறி கடை வந்து பார்த்தினா அதாவது இறைச்சி அது வந்து மீனாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் மட்டன் இதுவாக இருக்கட்டும் ஸோ கறி கடை ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தினா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் எங்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை இந்த பழங்கள் விற்கிற கடை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பழக்கடை அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஷாப் சாரி மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்திங்கனா எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்கள்ங்கிறதுனால மெடிக்கல் ஷாப்பும் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பேனிக்காக தேவை இல்லை ஸோ ஏன்னா ரொம்ப முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ரேஷன் கடை எப்போயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயங்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ரேஷன் என்னென்ன வாங்கணுமோ பொருட்கள் வாங்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கேஸ் சிலிண்ட்ரு ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போது உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ எப்போ எப்போ உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்களோ அதை வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே வேஷ் விஷயம் வந்து பார்த்திங்கனா அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஹோட்டல்ஸ் ஸோ உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும்போது உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து மாற்று கிடையாது ஸோ தனியாக ஹோட்டல்லாம் வந்து நடத்துறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எப்பயும் போல உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் போலீஸ் அதை வந்து தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஸோ ஃபயர் சர்வீஸ் எப்போயும் போல உங்களுக்கு ஒர்க்காகிட்டு தான் இருக்கும் சோ ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி இப்போ இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் சர்வீஸ் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஸோ ரொம்ப முக்கியமானது போலீஸ் ஸ்டேஷன் ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கனா கம்பல்சரி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலும் எப்போ போல உங்களுக்கு ஒர்க்காகிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏடிஎம் சென்டர் ஸோ ஏடிஎம் சென்டர் வந்து பார்த்தோன்னா எப்போயும் போல உங்களுக்கு இயங்கிட்டுதான் இருக்கும் ஸோ அதில் வந்து மாற்றவே கிடையாது அப்போ எதுதாங்க சார் ஏங்காது எல்லாமே எங்கும் எங்கும் தான் சொல்லியிருக்காங்க அப்போ எதுதான் இயங்காது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த வணிக நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க வணிக நிறுவனங்கள் மீன்ஸ் என்னன்னா இந்த ஷா ஷாப்பிங் மாலு பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மால்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ பெரிய பெரிய மால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி கடைலாம் இருக்கும் பார்த்திங்களா பெரிய பெரிய ஜவுளி கடை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஜவுளி கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க எங்கே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வணிக நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க வணிக நிறுவனங்கள் ஷாப்பிங் மாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தியேட்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணிக்கடை ஜவுளிக்கடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஏங்காதுன்னு சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சேமிப்பு கிடங்குகள் சேமிப்பு கிடங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா சேமித்து வச்சு அதை என்ன பண்ணுவாங்க சேல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்காதுன்னு சொல்கிறாங்க எதுக்கெல்லாம் இதில் ஏங்காதுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் வரக்கூடிய ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போ சரண சோழில் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஏழு ஃப்ளோர் இருக்கும் ஏழு ஃப்ளோரில் ஆயிரம் பேர் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்கள் ஸோ ஐடி நிறுவனங்கள் சொல்லவே தேவையில்ல ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி ஸோ ஐடி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன பண்ண பண்ணிக்காங்க இதை வந்து தடை விதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஸோ போக்குவரத்து என்ன பண்ணியிருக்காங்க தடை விதிச்சிருக்காங்க அது முக்கியமாக ஏசி பஸ் வந்து பார்த்தோன்னா முழுக்க வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏசி பஸ் எங்கே இயங்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் கம்பெனி ஸோ பிரைவேட் கம்பெனி இருக்கக்கூடிய எல்லாமே பப்ளிக் செக்டர் இல்லாமல் பிரைவேட் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ எதுவுமே வந்து பார்த்தோன்னா பிரைவேட் கம்பெனி இயங்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதர் ஸ்டேட்டுடைய பஸ்ஸு ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தோன்னா இங்கே தமிழ்நாடு டு அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட் டூ தமிழ்நாடு எந்த பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இயங்காது ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மாவட்டத்துக்கும் மாவட்டம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கேன் சேலத்தில் நான் ஈரோடு போகணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற பஸ் வசதி கூட என்ன பண்ணாங்க கட் பண்ணிட்டாங்க உள்ளூருக்குள்ளே இருக்கிற பஸ் வசதி ஓகே இப்போ சேலத்துக்குள்ளே அப்படின்னா ஓகே ஈரோடுக்குள்ளே ஓகே ஆனால் சேலம் டு ஈரோடு ஈரோடு டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை ஸோ இந்த மாவட்ட டு மாவட்டத்துக்கு போது பார்த்திங்கன்னா அந்த பஸ் கனெக்டிவிட்டி என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியமானது பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு மாவட்டமும் சரி இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டும் சரி அது ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயங்காத இது ஓகேவா ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வரும் எதுல ஒன் ஃபார்ட்டி ஃபோர்க்குள்ளே வராது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம் இது இதெல்லாம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிருஷ்ணவளந்தும் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ